துறைக்கு இப்பதான் விடுஞ்சதாக்கும். உங்களை எல்லாம் ஜெயில் ஸ்கூல்ல போட்டு கருக்கல்ல தார் குச்சியால குத்தி எழுப்பி முட்டிய பேக்கணும்டா. தீவட்டிக்கார மாதிரி நிக்காம போய் சோலிய பாரு. அந்த டால்பின் வண்டியில இருக்கிற பேட்டரியை கழட்டி டிஸ்டில் வாட்டர் போட்டு சர்வீஸ் பண்ணி மாட்டு. ஏய், வெல்டிங் கேஸ் இருக்கா? இல்லைங்க. அந்த மயில் துத்தத்தை ஊத்தி கலக்கி வை, நான் போய் தீ குடிச்சிட்டு வரேன். சரி முதலாளி. புள்ளி காலங்காத்த விளையாடத சொல்லிட்டேன், வந்தா அவனை தொட்டிக்குள்ள போட்டு முக்கிடுவேன். நீ தான அது? இதோ வரேன். தண்ணி பிச்சுனா வச்சுக்காத. பேட்டரிய கேட்டா இந்த மாங்க வாடிக்கிறேன் முதலாளி. ஏய், 20-22 ஸ்பேனர் எடுத்துட்டு வாடா. சரிங்க முதலாளி. எடுத்துட்டு வர சொன்னேன், சாவு கிராக்கி எடுத்துட்டு வாடா. அந்த மடையனை கூட்டிட்டு போ. போனமா வந்தமான்னு இருக்கணும். ஏதாவது கதை கதை பேசிட்டு இருந்தீங்க, தழட்டிடுவேன். ஆமாடா. டே புலே, இந்த பொண்ணு தானே நம்ம விட்டுறாங்க. இப்ப இந்த துப்பாக்கியில தண்ணி திப்பிச்சாடா இங்க. அது என்னன்னுக்காக சொல்றானே முதலாளி, பின்னு பின்னு பின்ட்டாரு. தபா ரத்தம். நீ
நான் சினிமா காரங்கடா. நான் இல்ல, சைக்கிள் ரிப்பேர் பண்ணிட்டதா. துட்டி திருவியா? ஆ அமரனா, 10 ரூபா. டேய், அது 50 ரூபாடா. வாணா, முதலாளி திண்டா திட்டுவாரு, வா போயிடலாம். உன் பேர் என்ன? நீலா. என் பேர் பாலசுப்ரமணியம். ஆனா எல்லாம் புள்ளிந்தா கூப்பிடுவாங்க. உங்க வீட்டுல நாய்க்குட்டி இருக்கா? ம், டேய் வாடா போலாம். குட் மார்னிங் டாட்டா. முதலாளி எல்லாம் டைம்ல வரோம் டாட்டா. சவர் சும்மா வாடா. அடி என்னடா பாரு, பாரு. டேய் பொண்ணு எப்ப வருது எங்க போகுதுன்னு சரியா நோட்டமா சொல்லு. சமயம் பார்த்து மொசக்குட்டி அமுக்கிறவங்க அமைக்கிறோம். எனக்கு பயமா இருக்கு. 5 லட்சம் ரூபா காந்தி நினைச்சுக்கோ, பயம் தெரிஞ்சிடும். நான் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே சிங்கு கடை வரைக்கும் போயிட்டு வரேன். கடையை பத்திரமா பாத்துங்க. திருமதி ஏய் தள்ளுங்கடா, நல்லா தள்ளுங்கடா, நல்லா ஃபோர்ஸா தள்ளுங்கடா. என்ன அப்படி கத்துறா, கம்முனு வர. ஐயோ, ஒரு பெரிய முதலாளி. சைக்கிள் ரிப்பேர். என்ன ரிப்பேர்? லடக் லடக்னு சத்தம் போடுது. அண்ணே, நான் போய் பாத்துறறேன். ஏய் இங்க வா, அந்த கீர் பாக்ஸ் க்ளீன் பண்ணி வை, நான் போய் வரேன். முதலாளி கிட்ட சொல்லிடுவேன். என்னையும் கூட்டிட்டு போ, நாய்க்குட்டிய பார்க்கணும். வந்து தள்ளடா சாவுகிறாய்க்கு. ஏறி சீக்கிரமா சைக்கிள கொண்டா, முதலாளி வரத்துக்குள்ள ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். நாய்க்குட்டி எங்க தூங்கிட்டு இருக்கு, கூப்பிடவா? ஆமா லான்சி. வீட்ல யாருமே இல்லையா? அம்மா ஷூட்டிங் போறாங்க, வேலைக்காரங்க பின்னாடி இருக்காங்க. அப்பா மண்டைய பட்டாரா? அப்படின்னா இல்ல இல்ல, அம்மாவோட சண்டை, வேற வீட்டுக்கு போயிட்டாரு. சரி, புள்ளியோட வீடு எங்க இருக்கு? அப்ப எங்க குளிப்பான்? அவன் குளிக்கவே மாட்டான். ஒண்ணு
மட்டாதான் அடிக்குது, கீழே போட்டியா? ஆமா, எனக்கு அந்த சைக்கிள் பிடிக்கல, அதனால தான் கல்லால் அடிச்சேன். அண்ணா, நாய்க்குட்டி பஞ்சு மிட்டாய் மாதிரி புசு புசுன்னு இருக்குண்ணே. ம், சரியா போச்சு. வேணா, உங்ககிட்ட பூ போட்ட சக்கா பழசுந்தா தெரியா? எங்கிட்ட எல்லாமே கவுன் தான் இருக்கு. வேணும்னா நான் வந்து டிஷர்ட் தரேன், போட்டுக்கிறியா? ஏ புலி, கவுன் தான் போட்டுக்கிறியா? பொட்டச்சி மாதிரி இருப்படா. அவன் எப்பவுமே அப்படிதான், எல்லாத்துக்கும் சிரிக்கிட்டே இருப்பான். அவன் பாக்குறதுக்கு எலி குஞ்சுமே இருக்கால, அவனை எங்க முதலாளி வர சொல்ல ஜோபில போட்டு கொண்டாந்தாரு. ஒருத்தர் கண்ண பாத்திக்கணும், மத்தவங்க ஒழிஞ்சுக்கணும். ஐ கண்ணாமூச்சி. ஆமா, வாங்க மாடிக்கு போய் விளையாடலாம். வேலைக்காரங்க பாத்தாங்கன்னா அம்மாட்ட சொல்லிடுவாங்க. வாங்க. இந்த பக்கம் வாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
விளையாடுறதுக்கு இந்த மூஞ்சியே எனக்கு பிடிக்கல. மேக்கப்பை தொடச்சிட்டேன். இல்லடா செல்லம், நான் பிரேக்ல வந்திருக்கேன். இப்ப மேக்கப்பை தொடச்சிட்டா திரும்ப 1 hour ஆகும் போடுறதுக்கு. மேக்கப் போட வேண்டாம். கூடியே இருமா. ப்ளீஸ். வேணே, ஸ்டுடியோல இருந்து 2 மணி நேரம் போன் வந்தாச்சு. நீங்க போய் கீழே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சரி. போக வேண்டாமா? கூடியே இருமா. நிலா. நிலா குட் கர்ல் தானே? இப்ப அம்மாக்காக அங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போலனா நிறைய பணம் வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் அம்மாக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. நம்ம புவர் ஆயிடுவோம்ல. புவர் ஆனா பரவாயில்ல. நீ கூடே இருமா. ப்ளீஸ். நீ சாந்தி வே சார். வந்துட்டாங்க. சரி. ஒரு வேளை சரியா? நீ கூட ஷூட்டிங் வரியா? ம்ம். நோ. நீ இந்த இப்படி பிடிவாதமா இருக்கியோ? உனக்கு எப்படி தான் சமாளிக்க போறனோ தெரியல. ஏவேனே. சம்மர் வெகேஷன் தானே. பாப்பாவ அவங்க அப்பாட்ட அனுப்பி தம்பி பட்டையில எவ்வளவு பாக்குறியா? எவ்வளவு சம்பளம் தர்றாங்க? எல்லாம் இல்லைங்க, அப்பப்பட்டு இப்ப நீங்க கத்துறவங்க தான். ஆமா, இந்த பக்கத்து ஊர்ல இருக்காங்களே. அடையாங்க, அவங்க பணக்காரங்க, அடிக்கிறாங்க. இங்க பாருங்க, வாழ வேலை ஆச்சுட்டான். விருந்தாளி பிறந்தவன். அம்மா என்ன சொல்ற இது? ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் அம்மால அரக்கல் வீசுதான் போறோம். வீட்டுக்குன்னு
சார், நீங்க ரீபோரிங் பண்ணுவீங்களா? என்ன வண்டி? 38 சார், 87 மாடல். வண்டியை பார்த்தா தான் சொல்ல முடியும். எங்க இருக்கு? நம்ம தோஸ் எடுத்து வரேன்னா இது வரைக்கும் ஆளை காணா. நான் வர வரைக்கும் இருக்கலாமா? அப்படி நல்ல குந்துங்க. ஏ அமரு, இந்த டைனமோல பேரிங் போயிருக்கு போல, கட்டி பாரு. சரிங்க. பையனுக்கு எல்லா வேலையும் கத்து கொடுத்துருக்கீங்க போல இருக்கு. எல்லா வேலையும் செய்வான், திருட்டு கிடையாது, தங்கமான பய. வெளி வேலைக்கு போயிட்டு வந்தா கூட கஸ்டமர் கொடுக்கற காச பைசா சுத்தமா என்னட்ட கொடுத்துருவோம். அவரே என்னங்கறீங்க, இத்தோண்டு பாக்கெட் சைஸ் டிரான்சிட் மாதிரி இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இந்த கடை அவனை நம்பி தனியா விட்டுட்டு போயிடலாம். யாராவது கஸ்டமர் வந்தான் வை, ரீபோரிங்ல இருந்து எஸ்டிமேட் கொடுத்துருவான். நமக்காதக டேய் புள்ளி, சாருக்கு ரஜினி பண்ணி காமிடா. ஒரு தடவை சொன்னி கூப்பிடுதுனே போகாத, வேலைய பாரு. என்ன கேட்டி அப்பா பேசிட்டு வந்துறனே? வேணாண்டா. நாமா, நேத்து நடந்ததுக்கு ரொம்ப சாரிடா. நான் இப்ப அம்மா கூட ஸ்டுடியோக்கு போறேன், மத்தியானம் வந்துருவேன். விளையாடுறது பெரியா? மாட்டேன், அடிப்பாங்க. அடிக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நிலா, எதிரா என் முதலாளி ஒழிச்சு விடா. என்னடா போயிருக்க? பேரிங் அடி வாங்கிருக்க முதலாளி, மாத்திடலாங்களா? மாத்திடு. அப்புறமா சாப்பிடலாம்டா. இல்ல பாவம், நல்ல பொண்ணு இல்லனே. நிலக்கண்ணு, அங்க வந்து சமத்தா இருக்கணும். போன வாட்டி மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு உடைக்க கூடாது. ஓகே மம்மி, நான் கூடியே இருக்கேன். குட் கேர்ள். பட்டாபி, இன்னைக்கு என்ன சீன்? செக்ஸ் ட்ரீம் சாங்மா. எல்லா குட்டி, என் கூட ரெக்கார்டிங் தேட்டுக்கு வரியா? ரகுமான இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நோ, ஐ வில் பீ வித் மை மம்மி. வணக்கம்மா. எங்கேயே விளையாடிட்டு இருக்கேன் மம்மி. சரி, ஜாக்கிரதையா விளையாடணும். சரி, வேற எங்கேயும் போயிடாத. ஹலோ, குட் மார்னிங் மேடம். மார்னிங். மார்னிங் மேடம். யாரு அந்த பொண்ணு? துருத்துடன் இருக்கு. அது நம்ம ஹீரோயின் வேணியோட டாக்டருங்க. மூத்தவனுக்கு பிறந்தது, அடுத்த வருஷம் லைனுக்கு வந்துடுவா. அவன் விட மாட்டாயா? எல்லா ஆர்டிஸ்டும் சொல்றதானுங்களே. பாப்பா, யோமா. குட் கேர்ள். உன் பேர் என்னமா? நிலா. நிலா, ஸ்வீட் நேம். சினிமாவில் நடிக்கிறியா? சரி பரவாயில்ல, அங்கிளுக்கு ஒரு கிஸ் கொடு. யோ, தண்ணி அடியா? நீ டிஸ்மிஸ். விளையாடியா?
ஹாய். 7 மணிக்கு காசிட்டுக்கு 10 மணிக்கு ஆட்டிட்டு வர பாரு. ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? நோ நோ நோ. இட்ஸ் ஆல் இன் தி கேம். ஐ அம் சாரி. போலாமா? யோ, சேர் எடுத்து வா. வணக்கம்மா. ஃபோன் பண்ணனும். ஃபோன் பண்ணுமா? 2 ரூபாய் காயின் போட்டு பண்ணிக்கோ. காசு இல்லையே. காசு இல்லையா? காசு இல்லாம இப்படி ஃபோன் பண்றது? பாப்பா. யோ, இது நம்ம ஹீரோயினி வேணியோட பொண்ணியா? அட, வேணி பொண்ணா? உனக்கு இல்லாத காசாமா? இந்தாமா, அங்க போனை எடுத்ததும் ஒவ்வொரு காசா போட்டு பேசு. நாளைக்கு ஹீரோயின் ஆனது இந்த பொண்ணு சாமியை மறந்துடாதம்மா. யோ, காலையில இருந்து ஒரு டீ கட்டணம் வாங்கி கொடுத்தியா நீ? ஆள் யாருன்னு தெரிஞ்ச உடனே காசு கொடுத்து இப்பவே கால்சீட்டுக்கு பிராக்கெட் போடுற. உழைக்க தெரிஞ்ச ஆளியா நீ? ஃப்ளோர்ல போய் வேலையை பாரியா, சும்மா வெட்டியா கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க. ஹலோ டாடி, நான் நிலா. எப்படி ரா சல்ல இருக்க? எங்க இருந்து பேசுற? நான் ஸ்டுடியோல இருந்து பேசுறேன். ஸ்டுடியோல இருந்தா? அங்க எல்லாம் எதுக்குமா போற? வீட்ல இருந்தா போர் அடிக்குது டாடி. நீ வந்து என்ன கூட்டிட்டு போயிட. ஹலோ 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 டாடி. ஹலோ. அதுக்கெல்லாம் உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாமா? இப்போ ஸ்கூல் லீவ் தானே டாடி. ஐ ஃபீல் வெரி லோன்லி டாடி. உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும்மா. என்ன டாடி? டாடி வேற கல்யாணம் பண்ணிட்டம்மா. உனக்கு ஒரு தம்பி பாப்பா கூட பிறக்க போறான். ஹலோ ஹலோ. ஷெட்யூல் எப்ப முடியுமா? நானே குத்து மதிப்பா உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ வேற கேள்வி கேட்டுட்டு இருக்க. சார், இந்த சீன்ல ஒரு சின்ன டவுட். அப்புறம் பேச. ஏய் டேய், வெடிக்க பாக்க கட்டற ஒழுங்கா பண்றா. 12th சீன்ல இப்ப டவுட் கேக்குற. பாடமே பாதி முடிஞ்சு போச்சு. டவுட் கேக்குற முண்டா கலப்ப. அதேடா தடவிட்டே சொல்றா. அங்க என்ன நீ டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க? இங்க வா சார். ஏய், காலையில இருந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடந்தா நமக்கு என்ன கவலை? விட்டு தள்ளுங்க. ஏய், ப்ரொடியூசர் என்ன நம்பி இல்ல பணம் போட்டுருக்கேன்? அட, அந்தாலையும் விட்டு தள்ளுங்க, என்ன பெருசா பிரச்சனை வந்துட போகுது? டேய், கூடி சீக்கிரம் உனக்கு முத பட சான்ஸ் கிடைக்கட்டா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். என் காலை வர விட்டுறாத போப்பா. செஞ்சிர விட்டு தள்ளுங்க. அட பாவி. உள்ள சாப்பிடியா? அந்த பொறுக்கி பசங்க வந்தா சேர்க்க கூடாது, அடிச்சு விரட்டணும். சரியா? சரி. குட் கேர்ள். பை பை. அண்ணா, அண்ணியா கிளம்பிட்டா? போர் அடிக்குதா? என்ன பாப்பா? வீட்டுக்கு போகணும். எங்கேயா உன் ஆளு? அது வந்து ரீபோரிங்னு சொன்ன? அதான் பாக்குறேன், ஆளை காணா. நான் போயிட்டு வரேன். நான் சாப்பிட்டு 4 மணிக்கு வந்துடுவேன். ஏ அமரு, முதலாளி பத்திரமா பாத்துக்க. எப்படி இருக்கு? போது முடியாச்சு, நாளைக்கு சாப்பிடலாம்.
பொண்ணு நம்ம டெய்லியும் தண்டா நம்ம தான் சைக்கிள் ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்ல இன்னொன்னுதான் அப்புறம் முடியாச்சு ஏய் முதலாளி குடுக்கலாமாடா வேணாம் நீ உன் ஃபேனால அச்சர்ல அமர் வேலைக்காரங்க பின்னாடி இருக்காங்க சீக்கிரம் வாங்க நான்சி புள்ளி எங்கேன்னு கேட்டுச்சு இங்கிலீஷ்ல ஆ உடான் சே பிராமிஸ் அண்ணா போனா பத்தி இந்த தவா போயிட்டு இருந்தல அண்ணா முறையோ மாட்டிவிட மாட்டிய எல்லாம் செமையா சாங் சாப்பிடலாம்
என்ன கருமத்தை தெரியல வர்றதுக்கு அவர் கணக்காகுது. அந்த சமயம் பார்த்து குட்டி லாவிட வேண்டியதான். அதுக்கெல்லாம் வசிய மருந்து வச்சுக்காம இருப்போமா? பயமா இருக்குது. அதுக்குதான் சுலுவா உனக்கு வேலை. நம்ம கூட சுந்தர் இல்ல, அவனை கூட்டி வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போறோம். நான் பொண்ணை கிளப்பிட்டு வரதுக்குள்ள அவன் போட்டிகள் நிக்கிற ஏதாச்சும் கார அவன் கிளப்பிடுவான். அவன் தான் சாவி எல்லாம பாரு வேண்டிய கிளப்புறத கிளாடியாச்சே. அப்ப நான் என்ன பண்றது சொல்றேன். நானும் சுந்தரும் பொண்ணை கிளப்பிட்டு போன உடனே நான் கொடுக்குற கடுதாசிய அந்த கேட்டுல பத்தியா பொட்டி அதுல போட்டுட்டு நீ ஓடி போயிரு. ஆமா, என்ன லெட்டர்? என்ன லெட்டரா? பணம் கேட்ட வாத்தாளுக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தோட இந்த இடத்துக்கு வந்தா உன் பொண்ணு உசுல கிடப்பா, இல்லையா பாடிதான். அப்படி மேட்டில் தர்றேன். அவ்வளவுதான். போலீஸ் வளங்கூட நேரம் நம்ம மூட்டான வந்து நிக்க போதுனே. ஏண்டா? நம்ம கையெழுத்துதான் சிட்டியில எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இருக்குது. அதுவும் சரிதான். வா. ரெண்டு டீ போடியா. தம்பி. கூடு போயிருக்கியா? பொங்கல் உங்கள் பெண் பத்திரமாக உயிரோடு திரும்ப வேண்டும் என்றால் 5 லட்சம் ரூபாய் பணத்தோடு தமாசரா இன்று மாலை மாம்பழம் ரயில்வே நிலையத்திற்கு வரவும். இல்லை என்றால் உங்கள் மகள் பிணமாகத்தான் கிடைப்பாள். ரொட்டியும் கையில என்னாச்சுடா? வலிக்குது. ஏதாவது சிலாம்பு குத்திருக்கோம், எடுத்து விடுறேன். எடிட்டிங் ரூம் வாசல்ல இருந்து உங்க அப்பாவுக்கு போன் பண்ணியா? யார் சொன்னது? எனக்கு எல்லாம் தெரியும். எதுக்கு அந்த ஆள் கூட எல்லாம் பேசுற? சொன்னாலும் புரியாது.
இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். உன் அப்பா வேற ஒருத்தி வச்சிருக்காண்டி, அது தெரியுமா உனக்கு? இல்ல, வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னாரு. அதையும் சொல்லிட்டானா? படுபாவி. ஏன், நீ கூடதான் அசோக் அங்கிள் கல்யாணம் பண்ணிக்க போறியாமே. நான்சென்ஸ், யார் சொன்னது உனக்கு? பத்திரிக்கையில பார்த்தேன், போட்டோ கூட இருந்தது. மம்மி, நீயும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேனா நான் யார் கூட இருக்கிறது? நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. நீதான் எனக்கு உயிர், யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. எப்பவுமே நீ என் கூட தான் இருப்ப, சரியா? ராமஸ், ராமஸ், ஒரு நிமிஷம். ஹலோ, யார் பேசுறது? ஹாய் வெனி, இட்ஸ் மீ. யார்? ஏய், நான் தான். ஹாய் அசோக், வாட் எ சர்ப்ரைஸ். எப்போ வந்தீங்க? நெக்ஸ்ட் வீக் தானே ஷெட்யூல் முடியுதுன்னு சொன்னீங்க? பார்க்காம இருக்க முடியல, அதான் ஷூட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு ஓடிட்டேன். போய் நிச்சயமா நம்மளால இப்ப கல்யாணம் பண்ணிட்டு முடிச்சு பார்த்துக்கலாம். பாட்டு நல்லா பாத்துக்கிறேன்.
எங்கே போன அந்த வேம்பன் நாய்? அதை பத்தி தான் தெரியுமே கஞ்சா கேசு. எங்கேயாவது உட்காந்து பொட்டலம் வலிச்சு நிற்பான். உன்னை நம்பி வந்ததுக்கு தாம்பரம் வரைக்கும் போயிருந்தா லம்பா வச்சுட்டு இருப்பேன். நைட் டியூட்டி பார்க்கணும். நம்ம ரெண்டு பேரும் வந்து போனோம் லெட்டர் போடுறானே பக்கால உள்ள எங்கே போனா தெரியல பத்தி. வந்ததுக்கு உள்ள புந்தி எதுனா கிளப்பிட்டு வந்துட்டுமா? நீ வேற போனத்துல பேசிக்கிட்டு அவன் கடல மாட்டட்டும் வச்சுக்கிறேன். சரி விடு, சும்மா டென்ஷன் ஆகாத. அவனை ஸ்கூட்டில் வந்துக்கிறான், விட்டுக்கலாம். நம்மளே கவனிக்கிறான் பாரு. ஹலோ, யாரோ நீங்க, என்ன வேணும்? இங்க நிக்க கூடாது. இந்த வீட்டுக்கு இன்னொரு நாய் போல இது கொலைக்குது. நல்லா வாங்கி கட்டிக்க போறான் பார். முதலாளி குடுக்கத்தோட வா வானே. அமர், நீ ஒண்ணும் கவலைப்படாத, அப்புறமா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கலாம். நம்ம ஜாலியா விளையாடலாம் வா. வானே வா வா. அடி வாங்குறதுக்கு முடிவாயிச்சு. நான்
வர வேண்டும் என்றால் ரூபாய் 5 லட்சம் பணத்துடன் இன்று மாலை 7 மணிக்கு லட்சுமி லட்சுமி என்னங்க இதெல்லாம் கலா மேல விளையாடிட்டு பா சீக்கிரம் போய் தேடி பாரு குமாரசாமி நிலா 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 கண்ணே பாப்பாவை எங்கேயும் காணலங்க வெறுமனுக்கு தேடி பார்த்தியா எங்கேயும் காணோம் வீட்டுக்குள்ள யாரு வர்றாங்க போறாங்கன்னு தெரியாம என்ன அப்படிங்கிறீங்க இதுக்கெல்லாம் போய் நீங்க அழுதுகிட்டு விட்டு தள்ளுங்க சார் அது ஏன்டா கேக்குறேன் என் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை தான் படமா எடுக்கிறேன்னு உனக்கு சொன்னேன் இப்ப பாத்தியா ஏன் சார் உங்க பொண்ணு ஓடி போயிட்டாளா முண்ட கலப்ப மேடம் மேனேஜர் லைன்ல இருக்க சரி நீ போ என்ன பட்டாபி நிலாவ காணுமா என்ன சொல்றீங்க ஐயோ அந்த கடைக்காரன் என் குழந்தை எங்கேயாவது தூக்கிட்டு போயிட்டானா இல்ல இல்ல இது வேற விஷயம் டைரக்டர் சொல்லிட்டு உடனே புறப்பிட்டு பசங்களை என்னாச்சு குழந்தைக்கு உடனே போய் படத்துக்கு ஏற்பாடு பண்ணு பெரிய அமௌண்ட் வேணே என்னையா பெரிய அமௌண்ட் கொடுத்து தொலைச்சிடு ஒரு படத்துல ஃப்ரீயா நினைச்சுதான் நினைச்சுக்கிறேன் எனக்கு என் பொண்ணு வேணும் எதுக்கு முஞ்சாக்குறது என்னையா முஞ்சாக்குறத என்ன முஞ்சாக்குறத இவ்வளவு பெரிய வீட்டுல இத்தனை பேர் தனி மாடுங்க மாதிரி இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு நம்ம பக்கத்து கேரேஜ் பசங்க மேலாம் சந்தேகமா இருக்குமா ஆணியில மாட்டி இந்த சாவியை கூட காணும் பேசுறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் சார் கபிஷா சாரோட பேசணும் என்ன விஷயம் கிட்டாபிங் சார் யாரு வேணுவோட மகள சார் தாயே கருமாரி குழந்தை என்கிட்ட சேர்த்துரு நான் ஈர துணியோட வந்து 108 அங்க பிரதர்ஷனம் பண்றேம்மா
நாடு வானோடு வானோடு ஏனைகள் வைத்து நீ ஏறு விண்மீன்கள் அருகில்தான் விடுவிடுவென்று முன்னேறு பட்டாம்பூச்சியின் சிறகில் ஏறி ஊர் சுற்றி பார்ப்போம் வாங்க தப்பித்தவரி தரையில் விழுந்தால் பூக்களில் விழுவோம் வாங்க இருக்கும் சுதந்திரத்தை இழக்க விரும்பவில்லை இரண்டு சிறகு பெறுவோம் அத்தங்கரையில கூத்து நடக்குது தை 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 என நீ ஆடு ஆலம் விழுதுல ஊஞ்சல் கட்டி வானம் தொட்டு விளையாடு பாத்து பாத்து அந்த மெல்சகர கலைய பிடிக்காத அது பக்கத்துல தடியாகுது பாரு அந்த கலைய பிடி
அப்படியே வா, அப்படியே வா. விவகாரமா நல்ல பையன் எந்த தப்பு தண்டாக்கும் போக மாட்டான் ஒண்ணு இல்லையா விசாரிக்கணும் அது என்ன உன் ஊர்ல கந்தசாமி யோ சொஞ்சது போதும் சொல்லியா ரொம்ப வருஷத்துக்கு முன்னே சாராயங்க ஆசிருந்துங்க இப்ப அந்த ஜோலிக்கு எல்லாம் போறது இல்ல நுங்கம்பாக்கத்துல கீரை வியாபாரம் பண்ணிக்கிறேங்க ஐயா உன் மகன் அதை புடிச்சு வை மறுபடியும் வருவோம் யோ ஏதாவது டேக்கா கொடுத்தா உன்னையும் சேர்த்து பண்ணிடுவோம் ஜாகிரத சரிங்க ஐயா தங்குவான் இன்னொரு பையன் அமருன்னு சொன்னியே அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியுங்க ரயில் எல்லாம் போவான் பையன் எப்படிப்பட்ட பையன் ரொம்ப நல்ல பையங்க அவனுக்கு எழுத படிக்க தெரியுமா சுமாரா தெரியும் மூணோ நாலோ படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் என்ன சார் பண்ணா என்ன பண்ணானா இந்த வீட்டு பொண்ண அவன் பலவந்தமா கடத்திட்டு போய் பணம் வேணும்னு மிரட்டி லெட்டர் அனுப்பிச்சிருக்கான் அட பாவி நம்ம அவன் அப்படி பண்ணா என்னால் நம்பவே முடியல சார் இந்த கையெழுத்து வந்ததுன சொல்லுமே சரியா சொல்ல தெரியல சார் கல்லணி இல்லமே ஏன் இந்த மாதிரி பொறிக்கு பசங்க எல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு எங்க உயிரை வாங்குறீங்க
கடைக்கு லைசன்ஸ் வச்சிருக்கியா? அது வந்து லைசன்ஸ் வச்சிருக்கியா? அது வந்து செக் பண்ணுங்க சார். கடன் பேரை வச்சுக்கிட்டு சாராயம் வச்சிருக்கீங்க பாருங்க சார். வாங்க சார். வாப்பி சார். வந்து தொலடா. தாத்தா இந்த பக்கத்துல போன் பேச தங்க இருக்கு. அச்சா பிசா இல்ல தாத்தா போன். ஹலோ ஹலோ அது அதுக்கா கிழக்க 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 போகணும். அந்த பொண்ணு கால் வலி இருந்தே பல்ல நின்னு போயிருக்கான். சா பேஜாரம். அந்த பொண்ணோட எல்லாம் உன்னாலதான். அம்மாவை பார்க்கணும், ஆத்தால பார்க்கணும், உஸ்பத்தி கூட வந்துட்டு வா போய் பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லா இங்கதான் மாடி போறோம் போ. ஐயா நீங்க
எல்லாமே சரியா போயிடு சார். ப்ளீஸ் சார். யாரை சொல்றமா நீ? என் மாஜி புருஷன். அவங்க வேணாம். அப்புறம் என் பொண்ணை வளர்க்க தெரியலன்னு திருப்பி கேஸ் போடுவான் சார். பணம் விடலாம், எவ்வளவு வேணாலும் கொடுத்துடலாம் சார். எனக்கு டாக்டர் கிடைச்சா போதும். எனக்கு பணம் முக்கியம் இல்லை சார். ப்ளீஸ் சார், எப்படியாவது. யாருக்குமா கொடுக்கறது? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க குழந்தைய கட்டாயம் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்துருவோம். தமிழ்நாடு போலீஸோட திறமையை பத்தி உங்களுக்கு தெரியாது. எனி டைம் நல்ல நியூஸ் வரும். வண்டியில் யாரையும் காணோம்? அனாந்தன் எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஏதாவது கடத்தல் கோஷ்டியா இருக்குமோ? ராத்திரியில பிச்சை போறதுல போங்கடா. இல்லீங்க, இந்த பொண்ணு நிலா சொல்லு. நீயே சொல்லு. நடிகை வேணிலங்க, அவங்களோட பொண்ணு இது. கார் நின்னு போச்சு, பெட்ரோல் வேணும். தரமா இருங்கல, கார்ல வந்தீங்களோ? ஆமாங்க, பச்சை கலர் மாருதி ஜென் வண்டி. இவங்க பணக்காரங்க, சினிமால நடிக்கிறாங்க. யாரு இந்த பொண்ணு? இவங்க அம்மா. அது என்ன படம் நிலா? போங்கடா டேய். இது பாரு முருகேஷ், புது மாதிரியான பிச்சை. மூணு தரமாறங்களும் கார்ல வந்திருக்காங்களாம். பெட்ரோல் தீந்து போச்சான், வண்டி வரப்புல நிக்கிதான். சினிமாக்காரங்களாம். இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த மூஞ்சி கமலஹாசன். நீ யாருமா? ரம்பாவா, ஜோதிகாவா, ரோஜாவா? இல்லங்க, நஸ்மா தான் சொல்றேன். அடி செருப்பால ஆளாக சைஸ் இருந்துட்டு இந்த புழுகு புழுகுற உன்னை. டேய் ஓட ஓட. டேய் ஓட. யோ, இப்ப எதுக்கு ஆச்சா? உங்கடா பிச்சைக்கார நாயங்களா? போய் சொல்லிட்டு இங்க இருந்து திடீர்னு போலாம்னு பாத்தீங்களா? நீ ஆம்பள தானே? உன்ன அடிக்கிறேன் போ. ஆரம்பக்கு மகனை கைய மாட்டேன். இந்த பக்கம் பார்த்தா போலாம். பிச்சு பிச்சு மெதுவா. ஏய், உங்களுக்கு தனியா சொல்லுமா? அவனை கிட்ட வந்த மண்டைய பேத்துருவ சொல்லிட்டேன். கல்லு கல்ல கீழ போடு. டேய் கீழ போடுறா. டேய் கீழ போடுறா. கல்ல கீழ போடுறா. கஸ்மால பொறுக்கி பண்ணற பிசாசு. எர்மகடா என்னடாங்கடா? இய்யா கிட்ட வந்தீங்க.
பண்ணிடுவேன். இல்ல இதா வரியா? டேய் புறானே, அட்டங்க புறானே. டேய் கார்க்கே போயிடலாம். ராத்திரி அங்கே படுத்துட்டு காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லிடலாம். ஐயோ போலீஸா? வேண்டாம், எனக்கு ரொம்ப பயம். அடிக்க மாட்டாங்க போலீஸ்ல, தப்பு பண்ணவங்களதான் அடிப்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் குட் பாய்ஸ், என் கூட ஜாலியா விளையாடதா சொல்றேன். சரி. ஐயோ லான்சி எங்க? நம்ம காரண்ட் வரலாண்டல்ல, அந்த இடத்துல கட்டிப்பட்டிருக்கேன். அதுக்கு நைட் ஆச்சுன்னா பசிக்குமே. எனக்குடா வரவே மாட்டேங்கு. அப்படியா? இப்ப திருப்பி குடி. தப்பா போச்சு, நாங்க ஒன்னே ஏமாத்தல. சாப்பிட்டதுக்கு ஏதாவது வேலை செஞ்சிட முதலாளி. எனக்கு பாய்லர் கழுவுறது, சைக்கிள் ரிப்பேர் பண்றது, மெக்கானிக் எல்லாம் தெரியும். நீங்க எது குத்தாலும் நான் செஞ்சிடறேன். இந்த பையனை விட்டுருங்க. நல்ல யோசனை தான். உள்ளார இட்லிக்கு ஊற போட்டிருக்கேன், கல்லுல போட்டு நல்லா ஆட்டி விட்டுருப்பாங்க. நீங்க உட்கார், நாங்க பாத்துக்கிறோம். இல்ல, நானும் உங்க கூட மாத்தி அடிக்கிறேன். அதே வண்டிதான். யோ கான்ஸ்டபிள், நல்லா தேடி பாரு அந்த பக்கம், எல்லாம் ஒளிஞ்சிருக்க போறாங்க. சரி சார். ஹலோ கண்ட்ரோல் ரூம். எஸ் ரிசீவிங். பல்லக்கோட்டையில இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி தாமரக்குளம் பக்கத்துல இருக்கிற மாந்தோப்புல கிரீன் கலர் மாருதி சன் நம்பர் TN19Q3334 தனியா நின்றுருக்கு. ஓவர். எனக்கு ஞாபகத்துக்கு வருது.
எந்த ஏரியா மேன்? வல்லக்கோட்டையில் 2 கிலோமீட்டர் தள்ளி சார். யாராவது இருக்காங்களா வண்டியில? யாரும் இல்ல சார். பெட்ரோல் ட்ரை ஆகி நின்னு போயிருக்கு சார். அப்ப பக்கத்துல தான் எங்க இருப்பாங்க. ஜீப்ப மரவான இடத்துல போட்டுட்டு வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். கேஸ் ரொம்ப சீரியஸ். பெண்ண பலவந்தமா கடத்திட்டு போயிருக்காங்க. அவனுங்க கையில துப்பாக்கி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சார், நான் இப்ப உடனே அங்க வந்துகிட்டு இருக்கேன். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க. சார், தப்பி ஓடிட்டான். சுடு மேன். தப்பி ஓடினாலோ இல்ல அவனுங்க கையில இருக்கிற துப்பாக்கியை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலோ உடனே சுடுங்க. ஓகே சார். காலில் சுட்டு உயிரோடு பிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு மாத்திரம் எதுவும் ஆகிடக்கூடாது. சேஃபாக ரெஸ்கியூ பண்ணுங்க. சிஎம் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கேஸ். ஓகே சார். டெவலப் பண்ணிருந்தா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஓவர் அண்ட் அவுட். கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் அந்த வண்டியில் இருங்க. டிரைவர் வண்டி எடு. வண்டி அந்த புதர் மாதிரி நிறுத்தியா? எல்லாம் முஸ்ட முதலாளி, இந்த சின்ன வயசுல உண்டதுக்கு உழைக்கும்னு தோணிச்சு பாரு. நீங்க நல்லா வருவீங்க தம்பி. இந்தாங்க பழம் சாப்பிடுங்க. இதுக்கு மாவு ஆட்டணுமா? வேண்டாம் தம்பி. வீட்டுக்கே போக வேண்டாம், கார்லயே இருந்துடலாம். பசிச்சா எங்கயாவது போய் மாவாட்டலாம், இல்ல கல் ஒடிக்கலாம். நீ சைக்கிள் ரிப்பேர் பண்ணு, அப்ப நான் என்ன பண்றது? நீயா? நீ வீட்டுல இருந்து லான்ச்சே பாத்துக்கோ. பாத்துக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் அமரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப நானே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சின்னதா ஒரு வீடு வாங்கிக்கலாம், அப்புறம் கார்ல இருக்கிற சீட்டை கழட்டி பெருசா ஒரு மெத்தை தச்சுக்கலாம். அண்ணே, கால் பண்ணுற கேட்டி வித்து இல்லைண்ணே 100 ரூபாய் கிடைக்கும். ஏய், உடச்சி சம்பாதிக்கலாம்டா. நான் ஆம்லெட் எல்லாம் பண்ணி தரேன், அப்புறம் இங்கிலீஷ் எல்லாம் கத்து கொடுக்குறேன். Hey, Nidra!
நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. நான் பாத்துக்கிறேன் வேணி, நீ கொஞ்சம் வெளியில இருமா. நிலா குட்டி, அவங்க உன்ன என்ன செஞ்சாங்கம்மா? எவங்க? நான் கார்ல அழிச்சிட்டு போனாங்கல்ல அவங்க. அவங்க என்னோட விளையாடினாங்க. எங்க விளையாடினாங்க? கார்க்குள்ள மரத்தடியில கிணறு கிட்ட. நிலா கொஞ்சம் ஸ்கர்ட்ட தூக்கிக்கோமா, அழுக்க இருக்குல்ல. அவங்க தான் அழுக்கு பண்ணாங்க. ஐயோ ஐயோ, பொட்டாவி இந்த கேஸ் பெருசாயிடும் போல இருக்கு. நாங்க கோர்ட்டுக்கு போனா சந்தி சிரிச்சிடும். என் பொண்ணுக்கு முத்திரை குத்திடுவாங்க. வேண்டாம், அது தாங்காது. ஸ்டேட்மெண்ட் வேணும்னா வக்கீல் மூலமா நாமளே கொடுத்துடலாம். நானோ நிலாவோ யாரும் கோர்ட்டுக்கு போக கூடாது. மினிஸ்டர் சிஎம் யார வேணாலும் பாரு. இது பாரு, பேப்பர்ல ரேப் கீப்பர் எதுவும் வரக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? போ. ஸ்டெயின்ஸ் ரப்சர்ஸ் எதுவும் இல்லை வேணி. ஷி இஸ் அப்சல்யூட்லி ஆல் ரைட். நத்திங் டு வரி. தேங்க் யூ வெரி மச் டாக்டர். என் வயிற்றுல பாலை வாத்தீங்க டாக்டர். இந்த மேட்டர் வெளியில யார்கிட்டயும்? சேச்சே, என்ன வேணி? எத்தனை வருஷமா நான் உனக்கு ஃபேமிலி டாக்டர் ஆயிருக்கே, இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? டேக் கேர், ஓகே? டோன்ட் வரி. உள்ள போல நினைக்கிறேன், ஆனா வீக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எதுக்கும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாத்துருவோம். ஏண்டா வலி அதிகமா இருக்கா? உயிரே போல் சார். போலீஸ்ல குண்டடி படுற அளவுக்கு அப்படி என்ன கதை பண்ணா? அது ஏன் சார் கேக்குறீங்க? சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு சினிமா நடிகையோட பொண்ணை கடத்திட்டு போய் 5 லட்சம் ரூபாய் வேணும்னு கடுதாசி அனுப்பியிருக்கானுங்க. ஏண்டா இந்த வயசுலயே கிட்னாப்பிங், ரேன்சம், யாரோ உனக்கு இதெல்லாம் கத்து கொடுத்தா? இவன் கூட்டாளியை நீங்க பார்க்கணும். எலி குஞ்சு மாதிரி இருப்பான் சார். போய் சொல்றாரு சார், அந்த பொண்ணு தான் சார் கூட்டு போச்சு. கதை எப்படி இருக்கு பாத்தீங்களா? சத்தியமா சார், அந்த பொண்ணு சொல்லிதான் சார். அப்ப ஏண்டா கடுதாசி எழுதுன சார்? டீ கடன ஒருத்தேதான் சொன்னான் சார். ஓட்டனா சொல்றதுக்கு ஒரு அளவு வயசு. டாக்டர்,
இந்த நாயை இழுத்துக்கிட்டு போய் மயக்கு ஊசி போடாம அறுத்து போடுங்க. சரி, எக்ஸ்ரே எடுக்க ஏற்பாடு பண்றேன், பத்திரமா பாத்துங்க. அசைஞ்சா நான் நரம்ப நறுக்கிட மாட்டேன். ஆமா, இவன் கூட்ட இல்லையங்க. என்னடி செல்லும், தூங்கி எழுந்திருச்சிட்டியா?
போலீஸ் உங்களை விட்டுருச்சா மம்மி? யாரம்மா? அமர் புள்ளி ரெண்டு பேரையும். அந்த பொறுக்கி பசங்க எக்கடி கிட்ட உனக்கு என்ன? They're so good, மம்மி. வேலா, மம்மிக்கு ப்ராமிஸ் பண்ணு. நீத்து நடந்தது எல்லாம் மறந்துடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணு. நிலா சொல்றத கேளுமா? நிலா, சரி, நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. மம்மி போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு மம்மி ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உன் கூடயே இருக்க போறேன். உனக்கு நிறைய கதை சொல்றேன். ஹோட்டல் கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன். சரியா? ஹலோ டாடி. குட்டி, எங்க இருந்து பேசுற? வீட்ல இருந்து தான். நேத்திக்கு உன்ன யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டதா ரூமர் வந்ததே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாட். பக்கத்து கேரேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க சொன்னல, அவங்களோட பிக்னிக் போயிருந்தேன். அவ்வளவுதானா? என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இப்ப கூட ஐஜி ஆபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கம்மா. டாடி, அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு டாடி. நீங்க தான் டாடி, எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும் ப்ளீஸ் டாடி. ஓகே ஓகே. தே ஆர் சோ குட் டாடி. அப்புறமா ஃபோன் பண்றேன். ஏய், யார் கூட பேசுனே? என் ஃப்ரெண்டோட. ஹலோ, ஹலோ, எதுக்குடி எதுக்குடி அந்த ஆள் கூட பேசுன? பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேல்ல. ஏன் எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? அப்பா தானேமா. இது பாரு, நீ பச்சை குழந்தை இல்ல. ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் பெரிய மனுஷி ஆகத்தான் போற. குழந்தை தரத்தையில ஒழிச்சுதான் தேர்ந்தோ. அது இன்னைக்காவே இருக்கட்டும். உனக்கு உண்மை தெரியுமா? அவன் இருக்காரே, அவன் அப்ப இல்ல. நீ அவனுக்கு பிறக்கலடி. என்னைய பொறுக்க வச்சுட்டல, அடுத்த தடவை வாடி மூணு மாசம் தீட்டிடுறேன். 100 ரூபாய் கொடுக்க முடியாதுயா? அவ 5-10 பேல் எடுத்து கொடுத்துருக்கா. 100 ரூபாய் 100 ரூபாய். 50 ரூபாய் குடியா? 25 ரூபாய்.
சீக்கிரம் இந்த கேஸை தள்ளுபடி செய்யுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கா கிளைண்ட்டுக்கா? ரெண்டு பேருக்கும் தான் சார். போங்க. தேங்க்யூ சார். சாப்பிட்டியாடா? இல்லண்ணா, பசிக்குது. ஹாஸ்பத்திரியில வெண்ணையா வெள்ளை வச்சு பிரெட் குடுத்தாங்க. உன் ஞாபகம் வந்துச்சு. கொஞ்சம் எத்தாந்த சாப்பிடு. அமிர்தலிங்கம், அமிர்தலிங்கம், அமிர்தலிங்கம். வாங்கடா வாடா. ஏய் போடா. நிலைமையில அரசாங்கமே உங்களுக்காக அமர் என்று அழைக்கப்படுகின்ற அமுதலிங்கம், புள்ளி என்று அழைக்கப்படுகின்ற பாலசுப்ரமணியம் என்கின்ற இந்த இரண்டு சிறுவர்களும் சம்பவம் நடந்த அன்று குர்கா சாப்பிட சென்ற சமயத்தில் வீட்டுக்குள் பூந்து கார் சாவி எடுத்துக்கொண்டு நிலா என்கின்ற 10 வயது பெண்ணை காரில் கடத்தி சென்றிருக்கிறார்கள். நகருக்கு வெளியே சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் நடுக்காட்டில் நாள் பூராவும் பலவந்தமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். பணைய தொகையாக 5 லட்சம் ரூபாய் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதம் அமர் கைப்பட எழுதியது, வாக்குமூலத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்டது, கையெழுத்து நிபுணர்களாலும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கடிதம். யுவர் ஆனர், அந்த கடிதத்தை உற்று நோக்கும் பட்சத்தில் இந்த சிறுவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு இந்த காரியத்தை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்பது தெரியும். யுவர் ஆனர், இந்த கடிதத்தை எழுதியதுனும் இந்த பையன்தான். ஆனா யாரோ ஒரு சொல்ல கேட்டு இது எழுதப்பட்டது. அந்த யாரோ ஒருவனை சாட்சிக்கு அழைத்து வந்திருக்கிறீர்களா? போலீஸ் தரப்புல அந்த யாரோ ஒருவனை பத்தி விசாரிக்கவும் இல்ல. அவனை கண்டுபிடிக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. சாட்சிகள் தெல்ல தெளிவாக இருக்கும் போது மூன்றாவது நபர் என்பது கட்டுக்கதை. கேஸை திசை திருப்பதற்கான சதி. யுவர் ஆனர், இந்த கேஸுக்கு மிக முக்கியமான சாட்சியாக கருதப்படும் நிலா என்ற பெண்ணை சாட்சிக்கு அழைக்க வேண்டும். அப்போதுதான் எல்லா உண்மையும் வெளிவரும் என்று நம்புகிறேன். யுவர் ஆனர், அந்த பெண் பிரபல சினிமா நடிகையின் மகள். ஏற்கனவே மனம் வந்து போன நிலையில் இருக்கும் அவள் பொது இடத்தில் சாட்சி சொல்ல வருவதால் ஏற்படும் விளம்பரமும் எக்ஸ்போச்சரும் அவள் மனநிலையை மேலும் பாதிக்கக்கூடும் என்பது டாக்டரின் அபிப்பிராயம். அதற்கான சர்டிபிகேட். அந்த பெண்ணின் மனநிலை தெளியும் வரை இந்த கேஸை தள்ளி வைக்கலாம். யுவர் ஆனர், தேவையில்லை. யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் முன்னிலையில் தங்கள் வக்கீல் மூலமாக இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதன் நகல் யுவர் ஆனர், அது உங்களுக்கு திருப்தியை தரும் என்று நம்புகிறேன். சரி, பார்க்கலாம். கடிதம் தெளிவாக உள்ளது, தேவைப்பட்டால் கூப்பிடலாம். இப்படிப்பட்டவர்களை சமூகத்தில் உள்ளாவிட்டால் மேலும் பல குற்றவாளிகள் உருவாகக்கூடும். ஆகையால் இவர்களுக்கு தக்க தண்டனை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பற்றை போனோம், நேத்து கூட போல, முதல்ல அடிப்பாரு. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். சிறுவர்கள் அமிர்தலிங்கம், பாலசுப்ரமணியம் இருவர் மேலும் சுமத்தப்பட்ட குற்றங்களை தீர விசாரித்து தீர்ப்பளிப்பதில் சற்று கனமான இதயத்துடன் தான் இந்த நீதிமன்றம் அணுகிறது. பொதுவாக சிறுவர்களிடம் குற்றங்கள் அதிகமாயிருப்பது கவலைக்கிடமான விஷயம். அரசாங்க தரப்பு வாதங்களின்படி எடுபடி வேலை செய்து கொண்டிருந்த அமர் என்கின்ற அமிர்தலிங்கமும் புள்ளி என்கின்ற பாலசுப்ரமணியமும் தங்கள் பற்றைக்கு அருகில் வசிக்கும் ஒரு பணக்கார பெண்ணை நைச்சியமாக பேசி காரில் கடத்தி சென்று நகரத்திற்கு வெளியே பலவந்தப்படுத்தியிருக்கிறார்கள். கடிதம் எழுதி கணிசமான தொகை கேட்டிருக்கிறார்கள். டெலிபோன் மூலம் அவள் தந்தையுடன் பேச வைத்து பணம் ஏற்பாடு செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். எதிர்ப்பு வாதங்களின்படி அவர்கள் அந்த பெண்ணின் சம்மதத்துடன் ஊருக்கு வெளியே ஒரு நாள் விளையாடச் சென்றார்கள். அந்த கடிதம் யாரோ ஒருவனால் சொல்லப்பட்டு அமிர்தலிங்கத்தால் எழுதப்பட்டது.
பச்சை பசிறங்க. ஜெயில போறப் போறாங்கடா. ஜெயில் நல்லதா இருக்கு. சுடு சோத்துறாங்க. படுக்கத்தி கடை இருக்கு. ஆனா ஆனா எதிர்த்து வாதங்கள் முதலே மரியே இன்றாரி போதுமான சாட்சியங்கள் தரப்படவில்லை. அந்த மர்ம மனிதனியா அண்ணா அப்பா வண்ணியம் மறைச்சு பாக்குறாரு. பாக்கட்டும்டா. முதலாளி கூட வந்திருக்காரு. பதில் அளிக்கப்படாமலே இருக்கின்றன. எனவே இந்த குற்றம் திட்டமிட்டு செய்யப்பட்டது என்கிற ப்ராசிக்யூஷன் தரப்பு வாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. ப்ராசிக்யூஷன் வாதத்தின் அடிப்படையில் இது திட்டமிட்ட குற்றம் என்பதில் இந்த கோர்ட்டுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த நீதிமன்றம் தமிழ்நாடு குழந்தைகள் சட்டம் 1920-1959 திருத்தங்கள், தி இந்தியன் ஜுவினியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 1986, தமிழ்நாடு ஜுவினியல் ஜஸ்டிஸ் ரூல்ஸ் 1988, அப்பெண்டிக்ஸ் இரண்டின் பல்வேறு பிரிவுகளிலும் ஷரத்துகளிலும் தீர்வு விசாரித்ததில் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கபடியால் அமர் என்கின்ற அமிர்தலிங்கம் 12 வயதுக்கு மேற்பட்டவராக இருப்பதால் ஒப்புதலிக்கப்பட்ட திருத்தப்பள்ளிக்கு அனுப்புமாறு கட்டளையிடப்படுகிறது. 12 வயதுக்கு கீழ்ப்பட்ட தோற்றமளிக்கும் உள்ளி என்கிற பாலசுப்ரமணிக்கு பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் யாரும் ஆஜராகாத நிலையில் இச்சிறுவனையும் அதே திருத்தப்பள்ளிக்கு அனுப்பி அவனுக்கு 12 வயது ஆகும் வரை நல்ல புத்தியும் அறிவுரைகளையும் சொல்லி திருந்தும் வரை வைத்திருக்குமாறு இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது. கால் ரொம்ப வலிக்குதா? ஆமாடா, நிக்க கூட முடியலடா ரொம்ப நேரமா. சோல்பட்டை பிடிச்சுக்கோ. இல்லாக்கு முன்ன குத்துனாது சரியா போயிருமானே? குழந்தை பருவத்தின் அறியாமையின் விளையாட்டின் கற்பனைகளின் கடைசி நாள் அன்று பிரிந்தவர்கள் வேறு ஒரு உலகத்தில் கால் பதித்தார்கள். அந்த உலகத்தில் கவிதை இல்லை, கற்பனை இல்லை,